₹1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ₹1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ₹1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஹலோ வீவர்ஸ், 60 வருடத்திற்கு பிறகு இந்த 2023 வருடத்துடைய இறுதி மாதமான டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய இறுதி பௌர்ணமி திதி தான் நாளைய தினத்துல வர உள்ளது. எனவே இந்த ஒரு அபூர்வமான நாள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம். அதாவது நாளைய நாள் இரவு முடிவதற்குள்ள உங்களுடைய கைகள்ல இந்த 2 பொருட்களை வைத்து சந்திரனை பார்த்து மனதார வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கக்கூடுங்க. ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து நடக்காமலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடுங்க. அப்படி உங்களுக்கும் ஏதாவது ஆசைகள் இருந்தா நீங்க நாளைய நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் நாளைய நாள் என்பது அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாக அமைஞ்சிருக்குங்க. சோ இந்த ஒரு நாளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த 2 பொருட்களை உங்களுடைய கையில வச்சுக்கிட்டா போதுங்க, நிச்சயமாக மாற்றங்கள் ஆனது ஏற்படக்கூடுங்க. அந்த 2 பொருட்கள் என்ன அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி, சர்க்கரை, வெற்றிலை, இந்த 3 பொருட்கள் இருந்தால் போதுங்க. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஓரளவுக்கு நம்ம நல்லபடியாக சேமித்து வைக்கக்கூடிய மாற்றமானது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, எந்தவித வேலைக்குமே போகாம வெறும் இந்த 3 பொருட்களை வச்சுக்கிட்டா போதுமா, அப்படியே பணமானது எங்களுக்கு வந்துருமா அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. அந்த வகையில் நாங்கள் சொல்ல கிடையாதுங்க. உங்களுடைய லைஃப்ல கூட இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதாவது நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பீங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் உங்களுடைய கைக்கு வருங்க. ஆனால் வந்த பணமானது எப்படி செலவாகுது அப்படின்னு தெரியாத வகையில் நிறைய வீண் விரைய செலவுகள் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வண்டி வாகனத்தில் கோளாறுகள் ஏற்படலாம். இது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பார்த்தீங்கன்னா அதற்காக நீங்கள் பணத்தை வந்து செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு பணத்தை சேமித்து வைக்க முடியாத சூழ்நிலையானது உருவாகுங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த ஒரு பூஜையை செய்துட்டு வரும்போது நல்ல மாற்றங்களானது ஏற்படக்கூடுங்க. அதாவது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், கண் திருஷ்டிகள் தான் காரணமாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை போக்கிக் கொள்வதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினச்சது நமக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 பொருட்களை வைத்து எப்படி நம்ம நாளைய தினத்தில் பூஜை செய்யணும், எந்த நேரத்தில் பூஜை செய்தால் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26/12/2023 செவ்வாய்க்கிழமை. அதாவது முருகனுக்கு உரிய நாளாகவும் கடன் பிரச்சனைகளை தீர்த்து செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி திதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. பொதுவாகவே தமிழ் வருடங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த விகாரி வருடம். ஸோ 60 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த விகாரி வருடத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியானது இந்த முறை வந்திருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அபூர்வமான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா 7 இருந்து 7:30 வரையிலான இந்த நேரத்தில் தான் வானத்தில் அந்த நிலவோட வெளிச்சம் தெரியக்கூடிய இந்த நேரத்தில் தான் நாம் அந்த பூஜைகளை செய்துட்டு வரப்போகிறோம். அதற்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெற்றிலை, அதே போல் சர்க்கரை, இந்த பொருட்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் பூஜை செய்வதற்கு நம்மளுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கக்கூடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக 7 அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஃபஸ்ட்டு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு ஒரு சிறிய தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியை கொட்டி அப்படியே பரப்பி வச்சுடுங்க. பிறகு அந்த பச்சரிசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1
நாணயத்தை வச்சுடுங்க. பிறகு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நம்ம நெய்யை ஊற்றி பஞ்சத்திரியான வெள்ளத்திரியை போட்டுட்டு தீபத்தை ஏற்றி வைத்துக்கணும். அதாவது பூஜை அறையிலேயே அந்த விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பிறகு அந்த தாம்பூலத்தட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு நிலவாசப்படியில் வெளியே நீங்கள் நின்று கொள்ளணும். அதாவது சந்திரனுடைய பார்வையானது உங்களுக்கு எங்கு தெளிவாக தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் சென்று விடலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு சென்று விடலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட்டிகோக்கு வெளியே நல்லா அந்த சந்திரனுடைய ஒளி தெரியக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா அந்த தாம்பூல தட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மனதார சந்திரனை பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு திருமந்திரத்தை மட்டும் உச்சரித்துக்கோங்க. அதாவது ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த திருமந்திரத்தை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து 27 முறை உச்சரிக்கணுங்க. ஏனென்றால் சந்திரனுடைய மனைவிகள் 27 பேருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் 27 முறை ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாம்பூலத்தட்டை ஏந்தியபடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாங்க. இந்த ஒரு பூஜையை செய்துட்டு வருவதால தன்னால பாத்தீங்கன்னா பண பிரச்சனைகள் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுத்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் பாத்தீங்கன்னா நிறைவேற ஆரம்பிக்குங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்துல தடை இருக்கலாம், திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை வைக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை செய்யலாம். அதே போல உங்களுடைய வீடுகளில் எப்போதுமே பாத்தீங்கன்னா மன சங்கடம் ஏற்படக்கூடிய நிகழ்வு நடக்குது, அது போன்ற எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை வைக்கலாம். இப்படி உங்களுடைய எந்தவித பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு எவ்வித பிரார்த்தனையாக இருந்தாலும் சரிங்க, அந்த பிரார்த்தனையை அந்த கடவுளுக்கு முன்பாக அதாவது வானத்தில் தெரியக்கூடிய அந்த வெளிச்சமான நிலவை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் ஒரு அதீதமான சக்தியானது இருக்கு. அதனால தான் மற்ற நாட்களை காட்டிலும் இந்த பௌர்ணமி நாட்களில் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் வழிபாட்டையோ அம்மன் வழிபாட்டையோ இல்லைன்னா நம்முடைய குலதெய்வ வழிபாட்டையோ நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு இரட்டிப்பு மடங்கு பலனானது நமக்கு கிடைக்கக்கூடுங்க. அதனால தான் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாளாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாளை தவற விட்டாதீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அந்த தாம்பூலத்தட்டை உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் அப்படியே பூஜை அறையில் வச்சிடலாங்க. அடுத்த நாள் அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி இருந்தது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் குருவிகளுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துடலாம். அதே போல் சர்க்கரையை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பூஜை அறையில் நெய்வேத்தியமாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுடுங்க. பிறகு இந்த சர்க்கரையை பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, எறும்புகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துடணுங்க. இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும். பொதுவாகவே பாவங்கள் நீங்கி விட்டாலேயே போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல விஷயம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவ்வளவு தாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையாக நாளைய தினத்தில் இந்த ஒரே ஒரு பூஜையை செஞ்சிருங்க, நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படுங்க. சாதாரணமாக கடந்த முறை வந்த பௌர்ணமி தினத்திலேயே இந்த பூஜைகள் செய்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருந்தது. எங்களுக்கு மட்டும் பர்சனலாக கிடையாதுங்க, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களும் பார்த்தீங்கன்னா நினச்சது நடந்து இருந்துச்சு, இந்த பௌர்ணமி நாள் ரொம்பவே சிறப்பு, அடுத்த முறை வருவதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, முழு நம்பிக்கையோடு மனதார பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகளை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு முழு நிலவானது வானத்தில் பிரகாசமாக தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்த நாட்களில் நாம வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தீய சக்தியில இருந்து நாம வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அம்மன் கோவில்களுக்கு சென்று இந்த பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செய்து கொண்டால் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கோவிலுக்கு போக முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து அம்மன் வழிபாடு
வழிபாட்டையும் அம்பிகை வழிபாட்டையும் செஞ்சுக்கோங்க, நல்லது நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.